தேசிய கொடியை காப்போம் கொடியவர்கள் முகத்திரையை கிழிப்போம் ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் இன் திஸ் வீடியோ கோயிங் டு அனலைஸ் அபவுட் அவர் ஹோலி நேஷனல் பிளாக் இட்ஸ் ஆரிஜின் த த சாக்ரிஃபைசஸ் ஆஃப் ஆஃப் அவர் டு ஹானர் ஆக்ட் நைன்டீன் செவன்டி ஒன் செக்ஷன் டூ 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 அமெண்டட் ஆக்ட் தௌசண்ட் அண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நைன்டீன் அண்ட் கோர்ஸ் அ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அதற்கு முன்னர் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நம்முடைய பதிவுகள் ஒவ்வொன்றும் உடனடியாக உங்களை வந்தடையும் ஓகே வாருங்கள் இப்பொழுது நாம் பதிவிற்குள் செல்லலாம் சில தினங்களுக்கு முன்பு எம்ஜிஆர் சிலைக்கு காவி போர்வை போர்த்தியது பெரியார் சிலை மீது காவி சாயம் ஊற்றப்பட்ட சம்பவம் குறித்து முதல்வர் பழனிசாமி அவர்கள் தலைவர்களின் சிலைகளை இப்படி கலங்கம் செய்வோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்திருந்தார் உடனே நடிகர் எஸ் சேகர் ஒரு வீடியோ போட்டு தேசிய கொடியை அவமதித்து பேசியிருந்தார் அதாவது தேசிய கொடியில் உள்ள மூன்று நிறங்களும் மூன்று மதத்தினரை குறிக்கும் அதில் காவியை கலங்கம் என குறிப்பிடும் தமிழக முதல்வர் அந்த கலங்கமான தேசிய கொடியைத்தான் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி போகிறாரா தேசிய கொடியில் உள்ள காவியை வெட்டிவிட்டு வெள்ளை மற்றும் பச்சை நிறம் கொண்ட கொடியை ஏற்றுகிறாரா என்று கேட்டிருந்தார் நுங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த ராஜரத்தினம் என்பவர் சேகர் மீது சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் ஒரு புகார் அளித்திருந்தார் ராஜரத்னம் அளித்த புகாரின் அடிப்படையில் தேசிய கௌரவ பாதுகாப்பு சட்டம் பிரிவு இரண்டின் கீழ் எஸ் வி சேகர் மீது மத்திய குற்றப்பிரிவினர் வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் தற்போது முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளார் எஸ் வி சேகர் இந்த நிலையில் எப்படியும் போலீசார் தன்னை கைது செய்த கூடும் என கருமன்றீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார் இது செய்திகளை பொழுது மிகவும் வேதனையாக உள்ளது அரும்பாடுபட்டு தங்களின் ரத்தத்தை சிந்தி உயிர் தியாகம் செய்து நாட்டின் கொடியை காப்பாற்றிய சுதந்திர வீரர்களின் அருமையை நிச்சயம் இந்த இளம் தலைமுறையினர் தெரிந்து கொள்ள வேண்டும் தியாக தீபம் திருப்பூர் குமரன் காலத்தால் அழிக்க முடியாத மறக்க முடியாத கொடிகாத்த தியாக தீபம் திருப்பூர் குமரன் வரலாற்றை பார்ப்போம் திருப்பூர் குமரன் அடிதாங்கி கொடிகாத்த தீரன் இருபத்தி எட்டு வயதில் அமரரான குமரன் சந் சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்த நேரம் அது திருப்பூர் குமரனுக்கு காந்தியடிகளுடைய சித்தாந்தம் மிகவும் பிடித்திருந்தது கதர் அணிந்திருந்தார் அந்நிய துணி மறியல் மதுக்கடை தடை போன்ற மறியல்களில் குமாரசாமியும் கலந்து கொண்டார் இங்கிலாந்து அரசு காந்தியை கைது செய்தது நாடு முழுவதும் போராட்டம் வலுவடைந்தது திருப்பூர் தேசபந்து வாலிபர் சங்கம் இந்த அடக்குமுறையை எதிர்த்தது போர்க்குரல் எழுப்பியது தந்தையை ஆறு மாதத்திற்கு முன் இழந்திருந்த திருப்பூர் குமரன் போராட்டத்தில் குதிக்க தயாரானார் மனைவி ஊரில் இல்லை தாயார் கதறி அழுதார் கையில் கதற்கொடி பிடித்து காந்தி மகானை மனதில் நிறுத்தி பாரத தேவியின் கோவிலுக்கு புறப்படும் பக்தனை போல் வீறு நடை போட்டார் குமரன் வந்தே மாதரம் என்ற முழக்கம் வானை எட்டியது காவல் நிலையம் அருகே ஊர்வலம் வந்தபோது காவலர்களும் உயரதிகாரிகளும் பாய்ந்து வெளியே வந்தனர் காவலர்கள் குமரன் மீது வெறிகொண்டு பாய்ந்தனர் தடிகொண்டு தாக்கினர் இடது காதுக்கு மேலே விழுந்த அடியில் மண்டை பிளந்தது ரத்தம் பீரிட்டது உடைந்த இடத்தை நோக்கியே அந்த கொடியவர்கள் மேலும் மேலும் அடித்தனர் தேங்காய் சிதறுவதைப் போல் மண்டை ஓடு சிதறியது வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று சொன்ன குமரன் உயர்த்தி பிடித்த கொடியோடு தரையில் விழுந்தார் தாய் துரோகிகளாகிய காவலர்கள் கொடியை பிடுங்க முயன்றனர் கொடியை போடுடா என்று கூறிக்கொண்டே தாக்கிய கொடியவர்களின் அடியையும் தாங்கிக் கொண்டு கொடி அவர்கள் கையில் போகாவண்ணம் இருக்கி பிடித்தார் குமரன் ஆயினும் உயிருக்கு போராடிய நிலையிலும் இறுதி வரை கொடியை கையில் ஏந்திய வண்ணமே இருந்தார் தன் தாய் நாட்டின் கொடியை காக்க இறுதியில் உயிர் தியாகமும் செய்தார் கொடிகாத்த குமரன் என்று இன்றளவும் போற்றப்படுகிறார் குமரன் தன் உயிர்ச்சுடரால் ஏற்றி வைத்த தியாக தீபம் அணையாமல் இருக்க வேண்டுமல்லவா நம் தாய் நாட்டின் அருமை பெருமை தெரியாத சில புல்லுருவிகளிடம் இருந்து நம் கொடியையும் மாண்பினையும் எப்படித்தான் காப்பது அதற்காகவே தேசிய கொடியின் மாண்பினை காக்கவே த பிரிவென்ஷன் ஆப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் நைன்டீன் it extends to the whole of india insult to indian national flag and constitution of india whoever in any public place or in any other place within public view burns mutilates defaces defiles disfigures destroys tramples upon or otherwise shows disrespect to or brings

எரித்தோ கசக்கியோ கீழே போட்டு மிதித்தோ அல்லது வேறு எவ்வாறேனும் சேதப்படுத்தியோ அல்லது தகாத சொற்கள் சொல்லியோ வார்த்தைகள் எழுதியோ அல்லது வேறு பல தகாத நடவடிக்கைகளினாலோ தேசிய கொடியை அவமரியாதை செய்பவர்களுக்கு மூன்றாண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து தண்டனையாக வழங்கப்படும் தேசிய கொடிக்கும் தேசிய சின்னங்களுக்கும் உரிய மரியாதை அளிப்பது நமது கடமை என இச்சட்டம் வலியுறுத்துகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் தமிழ் தேசிய விடுதலை கட்சி மற்றும் தமிழ் தேசிய பொது உடைமை கட்சி ஆகிய பிரிவினைவாத இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் இந்திய தேசிய கொடியை தீ வைத்து எரிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கைது செய்யப்பட்டவர்களின் மீது நூற்று நாற்பத்தி ஏழு நூற்று எண்பத்தி எட்டு ஆகிய பிரிவுகளின் கீழும் தேச அவமதிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னின் பிரிவு இரண்டின் கீழும் வழக்கு பதிவு செய்தனர் போலீசார் கோயம்புத்தூரைச் சேர்ந்த எட்டு குண்டர்களின் ஜாமீன் மனு ஜூன் ஒன்பதாம் தேதி என்று நீதியரசர் ரகுபதி அவர்கள் முன்னிலையில் வந்தது அந்த எட்டு நபர்களும் தங்கள் வீடுகளின் வாசலில் தினமும் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை ஒரு வாரத்திற்கு தேசிய கொடியை ஏற்றி வைக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனையின் பேரில் ஜாமீன் வழங்கி புதுமையான முறையில் நீதியரசர் திரு ரகுபதி அவர்கள் தீர்ப்பளித்தார் தற்பொழுது நடிகர் எஸ் வி சேகரின் இந்த செயலுக்கு நீதிமன்றம் இதற்கும் ஒருபடி மேலாக தண்டனையை அளிக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் எண்ணமும் தேசிய கொடி பற்றி ஏற்படுத்தப்பட்ட மற்றொரு சட்ட பார்ப்போம் முந்தைய சட்டப்பிரிவின்படி இந்திய கொடி விதி மிகவும் கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டிருந்தது மக்கள் தங்கள் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற அனுமதிக்கப்படவில்லை அரசு அமைப்புகளும் அரசு அலுவலகங்கள் மட்டுமே கொடியை பறக்கவிட அனுமதிக்கப்பட்டிருந்தது இது சம்பந்தமாக நவீன் ஜெண்டால் பதிவு செய்த வழக்கு பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தியது யூனியன் ஆஃப் இந்தியா எதிர் நவீன் ஜெண்டால் இரண்டாயிரத்தி நான்கு சிவில் அப்பீல் வழக்காக டூ தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஆஃப் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் Thanks for watching! என்ற வழக்கு நீதியமார் எஸ் பி முன்னிலையில் வந்தது இதற்கான சைட்டேஷன் டீடைல்ஸ் திரையில் காண்பிக்கப்படுகிறது தேவையுள்ளவர்கள் குறிப்பெடுத்துக்கொள்ளவும் கொள்ளவும் த சுப்ரீம் கோர்ட் ரூல்ட் தட் த ரைட் டு பிளை தேஷனல் பிளாக் அண்ட் டிக்னிட்டி இஸ்மெண்டல் வித் இன் த மீனிங் ஆப் ஆர்டிகல் ஒன் ஏ ஆஃப் இந்தியா பீங் அண்ட் எக்ஸ்பிரஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் ஆஃப் ப்ரொவைட் த தே அதாவது இரண்டாயிரத்தி இரண்டில் தொழிலதிபரும் அரசியல்வாதியுமான நவீன் ஜென்டாலால் தொடரப்பட்ட ஒரு வழக்கில் இந்திய உச்சநீதிமன்றம் இந்தியர் அனைவரும் அவரவர் இல்லங்களில் தேசிய கொடியை உயர பறக்கவிடும் உரிமையை இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி பிரிவின்படி வழங்கி தீர்ப்பளித்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எழுதப்பட்ட சட்டத்துடன் இந்திய முத்திரை மற்றும் பெயர் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் தேசிய சின்ன அவமதிப்பு தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆகிய சட்டங்களும் ஒன்றிணைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தில் மேலும் இச்சட்டம் திருத்தப்பட்டு இந்திய தேசிய கொடியை இடுப்பிற்கு கீழ் அணியக்கூடாது கூடாது போன்ற சில விதிகள் எழுதப்பட்டு மேம்படுத்தப்பட்டது இந்திய தேசிய கொடி இந்திய மக்களின் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்புகளையும் பிரதிபலிக்கிறது நமது தேச பெருமையின் சின்னமாக மிளர்கிறது கடந்த பல ஆண்டுகளாக தியாகசீலர்கள் இராணுவ வீரர்கள் பலர் தங்கள் ஈந்து நம் தேசிய கொடியை பட்டொலி வீசி பறக்க செய்திருக்கிறார்கள் காவி வர்ணமானது தியாகத்தையும் மற்றற்ற தன்மையையும் குறிக்கிறது நடுவில் உள்ள வெள்ளை நிறம் விளக்கு போல் பிரகாசிக்கிறது உண்மை எனும் பாதையை நம் ஒழுக்கத்திற்கு காண்பிப்பதாக அவ்விளக்கு விளங்குகிறது நம் மண்ணின் மீதும் நமக்கு உயிர் கொடுக்கும் தாவரங்களின் மீதும் நமக்கு உள்ள உறவின் புனிதத்தை குறைப்பதாக பச்சை வண்ணம் உள்ளது வெள்ளை நிறத்தின் மையத்தில் இருக்கும் அசோக சக்கரம் நம் தேசத்து தர்மத்தை தர்ம பரிபாலனத்தை குறிக்கிறது புனிதமான தேசிய கொடியை அவமதிப்பு செய்திடும் செயல்களுக்கு நம் நாட்டில் தேச அவமதிப்பு தடுப்புச் சட்டத்தில் ஜாமீன் பெற வழிவகை இல்லாத குற்றங்களாக மாற்றிட வேண்டும் அம்மாதிரி குற்றங்கள் புரிபவர்களுக்கு மேலும் கடுமையான தண்டனைகள் அளிக்குமாறு சட்ட திருத்தங்கள் வரப்பட வேண்டும் என்பதே நாம் அரசுக்கு வைக்கும் வேண்டுகோளாகும் தாயின் மணிக்கொடி பாரீர் அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர் என்று மகாகவி பாரதியார் பாடினார் சுதந்திர மக்கள் உலகில் யாருக்கும் அடிமை இல்லை என்பதை உணர்த்தவே நமது சின்னம் பதித்த பெருமைக்குரிய இந்த தேசியக் கொடி இந்தியர்களாகிய நாம் தேசிய கொடியை காப்போம் நாட்டு பற்றி வளர்ப்போம் நாட்டின் வளம் பெருக உழைப்போம் வாழ்க தேசியக் கொடி வளர்க பாரதம் ஜெயஹிந்த் இந்த பதிவு பற்றின உங்கள் கருத்துக்களை கமன்சிலிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி